இப்ப நம்ம வந்து பாத்தோம்னா எக்ஸாம்பிள் 4.22 பார்க்க போறோம். இப்ப இது வந்து பாக்குறப்ப நமக்கு என்ன வடிவத்துல இருக்கு, என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப நம்ம ஏற்கனவே ஹோமோஜினியஸ் ஹோமோஜினியஸ் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஹோமோஜினியஸா இருக்கான்னு பாக்கலாம். இங்க ஒன்னு இங்க ஒன்னா, அப்ப இதோட டோட்டல் என்ன 2, இங்கேயும் 2, பட் இங்க வந்து இங்கேயும் 2, பட் இங்க வந்து ஒரு 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வர கூடாது. அப்போ இந்த ஹோமோஜினியஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அப்ளிகபிள். அப்ப இத விட்டுலாம். இத பார்த்தோமே நமக்கு இந்த dy பை dx பிளஸ் py ஈக்குவல் டு u அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அப்படிதான் வரப்போகுது. பட் இந்த டேர்ம் இங்க இருக்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைடு பை எக்ஸ்பயர் பிளஸ் 1, எல்எச்எஸ்சியும் டிவைட் பண்ணணும், ஆர்எஸ்எஸ்சியும் டிவைட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், டோட்டலா டிவைட் பண்றப்போ இங்க என்ன வரும், டிவைட் பை dx, டிவைட் பண்றதுக்கெல்லாம் இது கேன்சல் ஆயிடுமா, பிளஸ் 2x பை எக்ஸ்பயர் பிளஸ் 1. இந்த y நான் செப்பரேட்டா எழுதிட்டேன். ஏன் அப்படி எழுதிருக்கேன்னா, இந்த எக்ஸ்பயர் பிளஸ் 1 ஒவ்வொரு டேர்மையும் டிவைட் பண்றோம். அப்ப இந்த டேர்ம் டிவைட் பண்றப்ப இது கேன்சல் ஆயிடும், இங்க எழுதிட்டோம் இங்கேயும் எழுதிட்டோம். ஏன்னா இந்த வழியை நான் செப்பரேட்டா எழுதிக்கிறேன்னா பாரு இந்த வடிவத்துக்கு வந்துருச்சு. அப்ப கியூ அப்படிங்கிற இடத்துல இது இருக்கு, தென் பி அப்படிங்கிற இடத்துல இது வந்து இருக்கு. இப்போ நம்ம என்ன எழுதிட்டுனா, பி ஈக்குவல் டு 2x பை எக்ஸ்பயர் பிளஸ் 1, தென் கியூ ஈக்குவல் டு 4 எக்ஸ்பயர், தென் இருக்கணும். மறக்காம இந்த டிஎஸ் போட்டுட்டு இந்த சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டிஎஸ் போட மாட்டாங்க, இங்க நிறைய எஸ் எல்லாம் வருதா, ஸோ டிஎஸ் வந்து போட மாட்டாரு. எப்ப இங்க இன்டர்வல் ஆரம்பிச்சோமோ அப்ப இந்த டிஎஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்ப இது விஷயம் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ இது இன்டர்வேட் பண்றப்ப என்ன வரும், 4x2 + 3, இது இது கேன்சல் ஆயிடும். ஸோ 2x2 + 3, இங்க வந்து y bracket x2 plus 1. So the solution for this y bracket x2 plus 1 equal to 2x2 plus 3.
sorry, நான் இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதான் ஒவ்வொரு டைம்ல ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பாட்டு ஏதோ மைண்ட்ல போட்டிருக்கோம், இதுல வந்து தப்பு வந்து. இங்க வந்து டூ இருக்கிறதுக்கு இங்க என்ன வரும், த்ரீ என்ன வரும், எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன். அப்ப இங்க என்ன பிளஸ் த்ரீ இருக்கும், இந்த போர் வந்து கேன்சல் ஆகாது. ஸோ இங்க ஃபைனல் ஆன்சர் ஃபோர் எக்ஸ் கியூப் பை த்ரீ பிளஸ் சிக்ஸ். So now the answer is correct. So every time we check with the answer.